ஜாதகம் விதி நம்பலாமா உண்மையா? அதை நம்ம இதில் வந்து ஆகாமிய கர்மானிட்டு ஒரு புக் போட்டோம், கர்ம வினையிலேருந்து விடுபடுவது எவ்வாறுன்னு ஒன்று போட்டிருக்கிறோம். அதாவது நம்ம பிராரப்த கர்மானிட்டு சொல்லி நமக்கு ஒன்று கொடுக்கப்படுது. பிராரப்த கர்மான்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பல ஜென்மங்களே ஏதோ பண்ணினதில் உள்ள விளைவாக நமக்கு இந்த ஜென்மத்துக்கு அனுபவிக்கிறக்கா எடுத்து வந்ததெல்லாம் பிராரப்த கர்மா. அதை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும்னே அவசியம் இல்லை. அந்த பிராரப்த கர்மாவை டீல் பண்ணுறது தான் ஜாதக ஜோதிடங்கள்லாம். இப்போ நம்ம வந்து இந்த ஜென்மாவில் புதுசாக கூட நிறைய கர்மா பண்ணுறோம், அது வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். அதனால் ஆகாமிய கர்மாவுக்கு தான் பிராரப்த கர்மாவோட அதிக சக்தி இருக்குது. 60% ஆகாமிய கர்மா, 40% தான் பிராரப்த கர்மா. அதனால் ஜாதக ஜோதிடங்கள் வந்து 40% தான் டீல் பண்ணுது, 60% நாம் தான் டீல் பண்ணுறோம். ஜாதகத்தையும் மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் இருக்குது. அதனால் நம்ம ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம் தூக்கி துற போட்டுருங்க, அது நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து சில நேரங்களில் இப்போ நம்ம பெண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது ஒரு அலைன்ஸ் பார்க்குறோம், யாருன்னே தெரில, நம்ம பார்க்க வேண்டிய வருது. அப்போ ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குமானிட்டு வேணால் அந்த பொருத்தம் பார்க்குறக்கு வேணால் அதை பயன்படுத்திக்கிறேன். அதெல்லாம் ஒரு விதிவிலக்காக எடுத்துக்கலாம். மற்றபடி நான் தொட்டதுக்கெல்லாம் நான் ஜாதகத்தை பார்த்து தான் செயல்படுவேன்னு சொல்லி சொன்னால் அது உங்களை நம்பி நம்பாத தன்மைக்கு போயிடுறோம். ஏன்னா நான் அதை விட அதிகமான ஆற்றல் நம்ம கையில் இருக்குது. இப்போ டோட்டல் மைண்டெல்லாம் நீங்கள் நம்பி ரிலே பண்ணி செய்யும் பொழுது உங்கள் ஆற்றலையும் விட அதிகமான ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. சொல்லப்போனா 60% தாண்டி 100% கூட உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போனா அந்த பிராரப்த கர்மெல்லாம் எங்கேயோ போயிடும், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம அதெல்லாம் பிராரப்த கர்மெல்லாம் தூசி தான், அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ நாம் வந்து கிட்டத்தட்ட ஜாதக ஜோதிடங்களுக்கு விரோதமான கருத்துக்கள் மாதிரி தான் நிறையாவது சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ஒருத்தர் இந்த மாதிரி ஜாதக ஜோதிடங்களால் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறார், ஒருத்தர் பாடம் எடுத்து வகுப்பு எடுக்கிறார். இப்போ அவர் என்னென்னு சொன்னால் நம்ம புக்கை தான் வாங்கி மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. இந்த ஆகாமிய கர்மாவை பொழுது ஏன்னா உண்மையில் அப்படி தான் இருக்குது, இதுவும் ஒரு சயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம அதை ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.